நான் அஞ்சு நிமிஷமும் தீர்ப்பு சொல்லியிருக்கேன், அரை மணி நேரம் தீர்ப்பு சொல்லியிருக்கேன், 5000 பேர் இருக்க அவையிலையும் தீர்ப்பு சொல்லியிருக்கேன், ஆளே இல்லாத வெறும் திடல்லையும் தீர்ப்பு சொல்லியிருக்கேன். இப்போ என்ன கேள்வி கேட்டோம், மக்கள் மனிதர்கள் அதிக விரும்புவது பழமையா புதுமையா? புதுமையில் என்ன சொல்கிறாங்க? ஒன்றும் சொல்லலை. செல்ஃபோனை கண்டுபிடிச்சோம். இன்றைக்கி வந்து செல்ஃபோனில் ஒரு காலத்தில் கல்யாண வீட்டில் பிறந்த நாளில் ஃபோட்டோ எடுக்கணும்னா ஃபோட்டோகிராஃபரை கூட்டு வரணும். இப்போ அதெல்லாம் தேவையில்லை, நம்மளே செல்லு வச்சுருக்கோம், இதில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். இன்றைக்கி ஒருத்தனுக்கு ரத்தம் தேவை அப்படின்னு சொன்னால் செல்ஃபோனில் அனுப்பி விட்றான். இந்த ஆஸ்பத்திரியில் ஆள் படுத்திருக்கு, A1+, A0+, நேர கொண்டாந்து ரத்தம் கொடுக்குறான், உயிர் பிழைக்கிறான். நம்ம முன்னாடிலாம் ஒரு ஊருக்கு பயணம் செஞ்சு போகணும்னா வழி தெரியாது, நைட்டு 1 மணி 2 மணிக்கு எவனையாவது போட்டு வீட்டில் எழுப்புனா சண்டைக்கு வந்துடுவாங்க. இப்போ பாருங்கள், செல்ஃபோனில் கூகுள்னு ஒன்று இருக்குது, அதில் மேப்பு போட்டு விட்டோம்னா அழகாக போய் அப்படி டேர்ன் பண்ணி அப்படி போய் சந்தில் போய் பொந்தில் போய் எப்படியோ ஊரை காட்டி நம்ம இடத்த காட்டி நைட்டு 12 மணி 1 மணிக்கு போய் சேர்ந்துடுறோம். அப்போ இன்றைக்கி புதுமையில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்குது. புதுமையில் ஒரு காலத்துலலாம் எப்படி இருந்தோம், ஒரு காலத்துலேருந்து இன்றைக்கி இருக்கா? இன்றைக்கி வந்து பைபாஸ் ரோடு, பைபாஸ் ரோட்டில் நீட்டாக இங்கேருந்து சென்னைக்கு போகணும்னா 4 மணி நேரத்தில் சென்னையில் போய் சேர்றான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 4 நாளாகும் போய் சேர்றதுக்கு. இன்றைக்கி எல்லாத்துலேயுமே இப்போ சாமி கும்பிட போகிறோம், சாமி தரிசனம், திருப்பதிக்கு போகணும், பழனிக்கு போகணும், ஆன்லைனில் பதிவு பண்ணுறான், ஆன்லைனில் இன்றைக்கி எக்ஸாம் எழுதுறான், ஆன்லைனில் வேலைக்கு போகிறான், ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுறான், ஆன்லைனில் பொண்ணு பார்க்குறான், ஆன்லைனில் நிச்சயம் பண்ணுறான், எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சே. அப்போ இது அறிவியல் வளர்ச்சி தானே, புதுமை இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாமே ஆன்லைனில் நடக்குதுல்ல. முன்னாடிலாம் ஒருத்தன் அடிச்சிட்டான்னா நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுக்கணும், எவன் போய் முன்னாடி கேஸ் கொடுத்தானோ அவன் கேஸ் தான் செல்லும் அப்படிம்பாங்க. இப்போ அப்படி இல்லை, அடித்த உடனே ஆன்லைனில் கேஸை கொடுத்துட்டு போய் உட்காந்துறோம், இவன் பஜ்ஜி பிடிச்சி போகிறக்குள்ளே இவன் கேஸ் ஃபைல் ஆகிடுது, அவன் கேஸ் நீங்கள் பின்னாடி நிற்கிது. அப்போ எல்லாத்துலேயுமே மாற்றம் வந்துருச்சு, எல்லாம் மாற்றம். அப்போ அறிவியல் வளர்ச்சி தானே, ஒன்றும் கிடையாது. ஒரு விஷயத்தை சொல்கிறேங்க, ஒரு பழமைக்கும் புதுமைக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு காலத்தில் யார் கதாநாயகன்? எம்ஜிஆர் கதாநாயகன். நான் அரசியலை கடந்து சொல்கிறேன், யார் கதாநாயகன்? எம்ஜிஆர் கதாநாயகன். கதாநாயகி யார்? சரோஜா தேவி. வில்லன் யார்? நம்பியார். இந்த நம்பியார் என்ன பண்ணுவார், சரோஜா தேவியை தூக்கிட்டு பால் அடைஞ்ச பங்களாவுக்கு போயிடுவார். போய் அந்த அம்மாவை சேலையை உரிய அப்படி சேலையை பிடிச்சி இழிப்பார். அந்த அம்மா ராமு அப்படின்னு கத்தும். நாமக்கல்ல இருக்க எம்ஜிஆருக்கு கேட்டுரும், எவன் சொல்லிவிட்டாலும் நீங்கள் கேட்கப்படாது. அங்கேருந்து தலைவர் ஒரு ஆளை விழுத பிடிச்சி தொங்கிட்டு வருவார். கரெக்டாக பஸ் ஸ்டாண்டுகிட்ட வந்து ஆளை விழுது முடியும், அங்கே ஒரு வெள்ளை குதிரை பிறந்து நிற்கும், அதில் ஏறி உட்காருவார். அட்ரஸ் எவன் சொல்லுவான்னு தெரியாது, குதிரை டக்கு 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 டக்குன்னு கரெக்டாக கரூர் வந்துடும். பாலடைஞ்ச பங்களாவில் அப்படி கதவுல காலை வைக்க கதவு திறக்கும். நம்பியார் அங்கே சரோஜா தேவியை மானபங்கப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பார். தியேட்டரில் உட்காந்துலாம் கத்துவான், தலைவா வா 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 வா, சண்டை போட ஆரம்பிப்பாங்க ரெண்டு பேரும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உலகத்திலே பேண்டுக்கு மேலே பாவாடை கட்டின ரெண்டே ஆள் எம்ஜிஆர் நம்பியார் தான். ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க. சண்டை போட ஆரம்பித்தாருன்னா நம்பியார் சொல்லுவார், வெங்கமாடு வந்துருச்சு, ரிட்டன் ரிட்டன் பாரு, ரிட்டன் சண்டை போட்டுக்கிட்டே போவாங்க. தலைவர் என்ன பண்ணுவார், அப்படியே நம்பியாரை அடித்து தூக்கி போட்டு சரோஜா தேவியை குதிரையில் வச்சு அப்படி தூக்கிட்டு போவார். தியேட்டரில் உட்காந்துருவான், சொல்லுவான், தலைவா போ தலைவா போ தலைவா. நம்பியார் எதுக்கு தூக்கிட்டு வந்தார், அதுக்கு தான் அவர் கொண்டு வர்றார், அதை பற்றி அவனுக்கு அவ்வளோ போடல, போ தலைவா. இப்போ யார் கதாநாயகன்? சூர்யா. கதாநாயகி யார்? அனுஷ்கா. வில்ல யார்? பிரகாஷ்ராஜ். இப்போ பிரகாஷ்ராஜ் அனுஷ்காவை தூக்காந்து கண்ணாடி பங்களாவில் வச்சு சேலை உரிய முயற்சி பண்ணுறா, முடியலை. ஏன் அது போட்டுருக்கதே டவுசர் கரெக்டாக சேலை உரிய முயற்சி பண்ணுறான். அந்த நேரம் புல்லட்டில் தட்ட தட்டன்னு சூர்யா கண்ணாட்டியை உடஞ்சிக்கிட்டு வர்றார். இப்போ தியேட்டரில் உட்காந்துருந்தவன்லாம் சொல்கிறான், இந்த படத்தில் இது ஒரு சீனு தாண்டா நல்ல சீனு, இவனை யாரா இப்போ வர சொன்னது அப்படிங்கிறான். இப்போ மனுஷனுடைய மனநிலை மாறிடுச்சா இல்லையா? அன்னைக்கு பராசக்தி வசனம், வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம், வசனம் பேசினான். 16 பக்கம், 15 நிமிஷம், 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் தண்ணியை குடிச்சு கூழை குடிச்சுட்டு வசனம் பேசினான். இன்றைக்கி என்ன வசனம் பேசுகிறான்? ஏய் ஏய் ஏய், இவ்வளோ தான் வசனமே. இதுக்கு 3.5 கோடி செலவு பண்ணி அமெரிக்காவில் ரூம் போட்டு எழுதியிருக்காங்க. என்னடா வசனம் எழுதியிருக்கேன்னு கேட்டால், நாங்கள் ஏய் ஏய்னு எழுதி கொடுத்தேன், இவன் ஏ ஏன்னு பேசிவிட்டான். என்னையா வசனம்? ஒரு காலத்தில் கதாநாயகன்னா அப்படி தடகாத்திரமாக இருப்பார். சிவாஜி கணேசன் வந்து நின்றார்னா கண்ணடிக்கும் கால் நடிக்கும், அவருக்கு காரிச்சு துப்புன எச்சில் கூட நடிக்கும் சிவாஜி கணேசன். இன்றைக்கி யார் கதாநாயகன்? 4 கிலோ சதை, 3 கிலோ எலும்பு. பாருங்கள், வில்லன்லாம் சேர்ந்து விரட்டுறான். அன்னைக்கு கதாநாயகன் ஒரே ஒரு துப்பாக்கி தான் இதில் சொருகியிருக்காரு. 12 பேர் வில்லன் ஏகே பாட்டு சமையலில் சொல்கிறான், எந்த குண்டும் கதாநாயகன் மேலே பாயலை. இந்த கதாநாயகன் இந்த 1 துப்பாக்கி சிங்கிள் துப்பாக்கி இதில் சொருகிருக்கு பாருங்க. இதை எடுத்து டுமிக்கிலுங்கிறார், 2 பேர் சாகிறான். டுமிக்கிலுங்கிறார், 4 பேர் சாகிறான். டுமிக்கிலுங்கிறார், 3 பேர் சாகிறான். ஏன்டா அந்த துப்பாக்கியில் 7 குண்டு தானே இருக்குது, எப்படா 12 பேரும் சேர்த்தான் தான் நம்ம உருப்பிட்டுருப்போமே. வில்லன் சுடுறான் அப்படியே ஏகே பாட்டு சமையலில் சுடுறான், குண்டு அப்படியே கதாநாயகனை துரத்துது. அப்படியே கதாநாயகன் ஓடுறாரு, குண்டும் துரத்திக்கிட்டே ஓடுது. பைப்பாசில் ஏறிட்டார், குண்டும் ஏறுதுறான். டப்புன்னு முட்டு செந்தில் மாட்டிக்கிட்டார்.
உடனே அப்படியே நிப்பாட்டுறாரு குண்ட குண்டு அந்தரத்துல தூங்குது. உடனே ஒரு பாட்டு போடுறான், தாழிபுறம் கேட்டு வந்தேன் தாயம்மா கொண்டிருந்து பாடுறம்மா. இதானே படம் அன்னைக்கு. அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு மனிதன் கதையை கேட்டு நடித்தார்கள், இன்று சதையை காட்டி நடித்து கொண்டிருக்கிறார். அன்னைக்கு மனுஷன் சந்தோஷமாக வாழ்ந்தானே என்ன காரணம்? பொய் இல்லை, பிராடு இல்லை, புத்தலாட்டம் இல்லை. இப்போ அன்னைக்கு என்ன நடித்து காட்டினார்கள், இன்று காட்டி நடித்து கொண்டு இருக்கிறார். என்னையா இருக்கு இன்னைக்கு இந்த சமூகம் எங்கே நோக்கி போய்கிட்டு இருக்கு? ஒருத்தன் வந்தால் ஒருத்தன் கீழே விழுந்துட்டானா பதறனா, ஐயோயோ ரோட்டில் யாரோ விழுந்துட்டான், யார் பத்த பிள்ளையோ ஓடி போய் தூக்குனா, சோடா கொடுத்தான், தண்ணி கொடுத்தான், வாடா எந்திரா எந்திரா அப்படின்னா, இப்போ எவனாவது ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கட்டும், பைக்கை விட்டு இறங்க மாட்டான். எத்தனை பேர்? ரெண்டு பேர். ரெண்டு பேரா? நேத்தில் ஒரே அடியில் 12 பேர் போனாங்க. என்னடா ரெண்டு பேருக்கு நிற்கிறிய? என்னடா சாவு? இதெல்லாம் ஒரு சாவாடா, இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்டாடா. செத்தா 12 பேர் மொத்தமாக போகணும்னு நினைக்கிறான். அதுலேயும் செல்ஃபி எடுக்கிற மாருங்க. இப்பொழுது நான் மேம்பாலத்தில் ஆக்சிடென்ட் இழுத்து கொண்டு இருப்பேன், நான் செல்ஃபி எடுத்து கொண்டு இருக்கிறேன்னு இவன் போடுறான். இதுக்கு 12 பேர் லைக் போடுறாயா? உருப்பிடுமாயா? அந்த ஃபேஸ்புக்கு லைவில் போடுறான், இப்போ இழுத்துக்கிட்டு இருக்கான், காப்பாற்றப்படாதடா. இப்போ வாழ்க்கை எல்லாம் மாறிடுச்சு. பழமை என்பது மனிதனை வாழ வைத்தது. புதுமையில் நிறைய கண்டுபிடிப்புகள் இருந்தாலும், அருவிகள் வளர்ச்சி இருந்தாலும், பழமையை பின்பற்றி இந்த புதுமை வாழ வேண்டும். பழமைதான் சிறந்தது, அதை பின்பற்றி நாமும் வாழ வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல நாளில் நல்ல தலைப்பில் வாய்ப்பிருந்தால் சந்திப்போம்.